ஆற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு திரு டி வி கோபாலகிருஷ்ணன் கர்நாடக கலைஞர் மிருதங்க வித்வான் அவரோட முதல் சிஷியன். நான் 19 வயசு இருக்கும். திரு ஏ வி ரமணன் உமா ரமணனோட மியூசியானால முதல் முதலாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கங்கை அமரன் அவங்களோட குரூப்ல இருந்து ஊட்டியில் ஒரு ப்ரோக்ராமில் அவங்களோட சிங்கர் ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னோட பாட்டை கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரமே இருந்து அவர் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கும் இசையமைப்பு இருந்து அந்த படம் தான் முதல் படம். வீடு கதை ஒன்று தொடர்கதை ஒன்று யார் கதை எதுதான் என்று நீதான் அறிவாயோ. இளையராஜா அவர்கள்ட்டிருந்து ட்ராக் பாடிட்டு இருந்தேன். என் எஸ் தியாகராஜன், தேவேந்திரன், மண்ணுக்குள் வைரம், வேதம் புது இதெல்லாம் பண்ணார். அவரோட இதுலேயும் பணியாற்றியிருக்கேன். திருவாளர் பாலபாரதி, உடல் என்ன உயிர் என்ன உலக என்ன விதி என்ன அப்படின்னு தொடங்குகிற பாட்டு, அமராவதி, அந்த படத்திலிருந்து எனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அப்புறம் தலைவாசல்னு ஒரு படத்துலேருந்து சிஎஸ் ஜெயராமன் மாதிரி குரலை மாற்றி ஒரு பாட்டு பாடினேன். வாநிலாவே வெண்பணி நிலாவே என் கனவில் நீ உலவி போனாய், என் கானாவினில் நீயும் மயங்கினாய். திருவாளர் வாலி, புலமை பித்தன், திருவாளர் வைரமுத்து இவர்களெல்லாம் எழுதின பாடல்கள் தான் நான் பாடினேன். 91 நிகழ்ச்சி பொறுப்பாளராக யூபிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகி வந்தேன். ஃபோனில் வரும் பாட்டு, வானில் புதுமெட்டு அப்படின்னு அந்த ப்ரோக்ராமோட தலைப்பு. ஃபோன்லேருந்து பாட்டு சொல்லுவாங்க, அதை வந்து எழுதிக்கிட்டு உடனே அங்கே டியூன் பண்ணிவிட்டு ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த பாடலை திருப்பி சொல்லுவேன். 1 மணி நேரத்திலேருந்து 13 பாட்டு கம்போஸ் பண்ண அந்த கார்கில் போர் வீரர்களுக்கு. ஆகாஷ்வாணி ஆனுவல் அவார்டு இருந்து 2 தடவை எனக்கு கிடச்சிருக்கு. கன்னட படம், அதிலிருந்து என்னோட இசைப்பயணம் தொடர இருக்கிறது. தமிழ் பட இயக்குனர்களும் சில பேர் சொல்லியிருக்காங்க.